Periyaar Iyakkam ஜெயிச்சதுனால தான் திராவிட இயக்கம் நிக்குது. பெரியார் இயக்கம் யாரால நிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அடித்தட்டு மக்களால நிக்குது. சீமான் வந்து வலைதளத்துல தான் பரபரப்பு இருக்கே தவிர நீங்க இயக்க நடத்த தெருவுக்கு வரணும். அப்போ அவர் ஒரு ரிப்போர்ட் போட்டு கொண்டு கலைஞர் கொடுத்தாரா. கலைஞர் அப்ப சிஎம் 2006-11 பேர்ல என்னையான்னு கேட்டாரா. சீமானை பற்றி அப்படி தூக்கி ஓரமாக போட்டார். 1.5 கோடி பேருக்கு வந்திருக்கான். யார் வட இந்தியா வந்திருக்கான்னு மேடையில் பேசுகிறாரு. என் நிலம் போச்சு, என்கிட்ட அதிகாரம் வந்தால் தான் போவாங்கிறார். இவர் முதலமைச்சர் ஆகிதா 1.5 கோடி பேர் விரட்டு வரா இல்லை சரி பாதம் அந்த மாதிரினா அது வன்முறையாயிரும்ல. அடித்த நூறுக்குங்க கலவரம்லாம் பண்ணுங்கன்னு சொல்லல. தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் கவர்னர் எப்போவுமே இருந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? பிஜேபியோட திமுக இணக்கமாக இருக்கு. திமுக அவங்களுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்ம ஏதாவது முதலமைச்சர் இருந்தால் போதும் நமக்கு அமைச்சர்கள் பூரா திருடுனா போதும். புதுக்கோட்டை விஜய பாஸ்கர் தான் துரைமுறை கூட பார்ட்னராக இருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அங்க வந்து படிக்காசுன்னு 30 துறையில எது ஒப்பந்தம் போடுறாங்க, எங்க கமிஷன் வருது, எங்க கட்டிங் வருது, எல்லா பேப்பரும் துறை செயலாளர்கள் அண்ணாமலைக்கு ஒன்று டெல்லிக்கு ஒன்று அனுப்புகிறாங்க. பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார், காப்பி வந்து RSS மேலே இருக்கிற நுரை பிஜேபி கேள்விப்பட்டீங்களா. திமுக நமக்கு நட்பு சக்தி அப்படிங்கிறத பிஜேபி நினைக்கிறான். ஆனால் அரசியல் செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலைக்கு கொடுக்குறான். அண்ணாமலை அரசியல் பண்ணுறாரு. இதுதான் நடக்குது. வர்றீங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் கூட இப்போது உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேற்று நாம் தமிழர் கட்சி வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு மற்றும் நவம்பர் 1 தான் வந்து தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறத வந்து அறிவித்து அதை கொண்டாடுற விதமாகவும் வந்து ஒரு மிகப்பெரிய பேரணி வந்து ஒன்று நடத்துனாங்க. சமூக வலைதளங்களில் அது ரொம்ப பெரிய பேசு பொருளாச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ மழையிலையும் நிறைய மக்கள் கூடுனாங்க அப்படிங்கிறதுனால. இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் அமையுமா, வேறு ஏதாவது ஒரு சலசலப்பையோ இல்லை அவங்களுக்கு கெயின் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இது ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, இப்போ நாம் தமிழர்களுக்கு இப்போ அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம். ஏன்னா திமுக அரசியல் களத்தில் இருக்காங்க, பிஜேபி அரசியல் களத்தில் இருக்காங்க, அதிமுக அரசியல் களத்திலே இல்லை. அப்போ தமிழ் தேசிய அரசியல் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. தேவையின் அடிப்படையில் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் சீமான் வந்து எந்த பேரணியோ ஊர்வலமோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ மாநில மாநாடோ இதெல்லாம் நடத்துகிறதே இல்லைன்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போது இப்போ இந்த இந்தி எதிர்ப்புக்காக ஒரு பேரணி, நவம்பர் 1க்கான பேரணி நடத்த வேண்டிய தேவை என்பது அதேமாதிரி நம்ம சொல்லித்தான் அவருக்கு கொஞ்சம் உரைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயற்கையாகவே அந்த உணர்வு இருந்ததுன்னா இந்நேரம் இப்போ ஏறக்குறைய இப்போ 2022 இப்போ 10 மணி 11 மாதம் 11 மாதத்தில் 10 நிகழ்ச்சியாக நடந்திருக்கணும். அப்படி நடக்கலை. அப்போ அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்வம் இல்லை. இன்றைக்கி காலை கூட நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னேன், அப்போ ஆர்வம் இருந்திருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது வந்து தமிழ்நாடு முழுக்க அது இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கும். நீங்கள் திமுக வந்து இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னாடி நீங்கள் செந்தில் பாலாஜியை வச்சு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துனாங்க. அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இப்போ பேசு பொருளாக இருக்கார். இப்படி நீங்கள் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் பொது பிரச்சனை ஊற்றி நீங்கள் பெரியார் என்ன பண்ணுவார், பெரியார் காலத்தில் நீங்கள் பெரிய எழுச்சியாக இருந்தது. அதெல்லாம் திராவிடக்கு நிற்கிது. எப்படி நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா வட்டி தொழில் ஒழிப்பு மாநாடுன்னு போடுவார் பெரியார். வட்டி தொழிலை ஒழிக்கும் மார்வாடி ஒழிப்பு மாநாடுன்னு போடுவார். இதெல்லாம் போட்டால் நீங்கள் ஒரு பெரும் பேசு பொருளாக மாறிட்டே இருக்கு மக்கள்கிட்ட. அப்போ மக்களுக்கான தேவை இருக்குது. இப்போ இந்த இந்தி எதிர்ப்புங்கிறது திமுக தான் பண்ணுறான். இவங்களுக்கு வேறு சப்ஜெக்டே கிடைக்கல. இதை தூக்கியிருக்காங்க. அப்போ 2 நவம்பர் 1 இது மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. மக்கள்கிட்ட ஒரு விஷயம் போய் சேரணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி 1 மாதமோ 2 மாதமோ வந்து நீங்கள் ஒரு அந்த விஷயத்தை மக்கள் கொண்டு சேர்த்தணும். இல்லை அவங்க போன வருஷம் கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி ஒன்று வந்து அறிவித்து அந்த கொடியெல்லாம் வந்து நேற்று ரொம்ப பெருசாக ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து பல வருஷங்களாகவே சொல்லிகிட்டே தானே இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சமாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கோம்ல. நேற்று சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகுது அப்படிங்கும்பொழுது ஜென்ரலாக இருக்கக்கூடிய மக்கள் அதை பார்த்துருப்பாங்க தானே? இல்லை இல்லை, நீங்கள் ரெண்டு விஷயமா பார்க்கணும். எப்படின்னா நீங்கள் அரசியலே பாதிப்பே இல்லாத மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க தான் தீர்மானிக்க சக்தி. நீங்கள் இப்போ இணையதளத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போட வரமாட்டோம். 40% ஓட்டே போலாகிறதில்ல, 60% தான் ஓட்டு போலாகுது. இப்போ 60% மக்கள் தான் வந்து நீங்கள் அரசியலை தீர்மானிக்கலாம். இப்போ இந்த இப்போ பத்திரிக்கை படிக்கிறவன், பேப்பர் படிக்கிறவன், இணையதளத்தில் இருக்கிறவங்க, மீம்ஸ் போடுறவெல்லாம் வந்து தெருவுக்கு வரமாட்டான். நீங்கள் பெரியார் இயக்கம் ஜெயிச்சதுனால தான் நீ திராவிட இயக்கம் நிற்கிது. பெரியார் இயக்கம் யாரால் நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா அடித்தட்டு மக்கள்னால் நிற்கிது. நீங்கள் அங்கே இப்போ சீமான் கூட்டத்தில் பார்த்தா எல்லாம் இப்போ நம்ம இவங்க மாதிரி இளைஞர்கள் தான் நம்ம அங்கே வச்சு பார்க்க முடிஞ்சுது. ஒரு அதை தாண்டி நீங்கள் இயக்கம் என்பது யாராக இருக்கணும் கேட்டிங்கன்னா வயசானவர் இருக்கணும், பெண்கள் இருக்கணும், மகளிர் அணி இருக்கணும், வர்த்தகர் இருக்கணும், இப்படி பல பேர் இருக்கிறது தான் இயக்கம். நீங்கள் ஒரே இதன் மிலிட்ரி ஒன்றும் கிடையாது, இராணுவ இயக்கம் கிடையாது. நீங்கள் அப்போது இயக்கம் என்பது பல பேர் வரணும். இதில் நீங்கள் அந்த மாதிரி இந்த இணையதளத்தினுடைய பாதிப்பு, அதாவது வைகோ உடஞ்சப்போ 93 இதே இளைஞர்கள்லாம் வந்தான். வைகோ தக்க வைக்க முடியல. நீங்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றா ஒரு பெரிய அரசியல் எடுத்தார் வைகோ. இப்போ அந்த இளைஞர் திமுக மாவட்ட செயலில் 9 பேர் பிரிஞ்சு வந்தான். பிரிஞ்சு வந்து கலைஞர் வந்து குடும்பத்தை பொண்டாட்டி பிள்ளைலாம் அனுப்பி தான் ஒரு மாவட்ட செயலாளர்களை குடும்பத்தோடு போய் பேசி அது அரசியல் பண்ண மாட்டான் வைகோ, நீங்கள் கூட இருங்கன்னு அரசியல் பண்ணி தான் கலைஞர் தக்க வச்சார். இப்போ அந்த இளைஞர் அது எல்லாமே ஈழ போராட்டத்துடைய பாதிப்பில் அந்த இளைஞர் பூரா வந்தான். நீங்கள் 91 வைகோ இலங்கைக்கு போயிட்டு வந்தார், இந்த பக்கம் வைகோ, இந்த பக்கம் மாத்தையா, இந்த பக்கம் பிரபாரம் வச்சு நடுவில் போஸெல்லாம் கொடுத்தார். அப்போ அது பின்னாடி இன்றைக்கி வைகோ பின்னாடி 1% கூட இல்லை. அவரை ஒரு காமெடி அரசியலாக ஆகிவிட்டான். அந்த ஆள் வந்து பெரிய பார்லிமெண்டேரியன். அப்போது அதுதான் இப்போ சீமானுக்கு இதே இப்படி தான் நிலவரம் இருக்குது. நீங்கள் அரசியல் ஈடுபாட்டோட மக்களை நீங்கள் தயார்படுத்திகிட்டே இருக்கணும். நீங்கள் அதுக்கு ஒரே உதாரணம் பெரியார் தான். பெரியாருடைய அரசியல் தான் அண்ணாக்கு முதலமைச்சர் நாற்காலி கிடச்சிது, கலைஞர் கிடச்சி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. காரணம் பெரியாருடைய உழைப்பு தான். பெரியார் வந்து சுற்றுப்பயணம் பண்ணிகிட்டே இருப்பார். அவருடைய சுற்றுப்பயணம் பண்ணது இந்த பூமியை ஏறக்குறைய 100 தடவை சுற்றுனதுக்கான அளவுகோல். அப்போது அதுபோல் அரசியலை மக்கள் நீங்கள் திமுக அதிமுக பிஜேபி அரசியலை தாண்டி பேசுபொருளாக நீங்கள் அரசியலை கொண்டு போகணும். மக்கள்கிட்ட அரசியலை கொண்டு இளைஞர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு வருவான். வந்த வேகத்தில் இவன் சரியில்லைன்னா ஆடு திரும்பி போயிடுவான். அதல்ல அரசியல். அரசியல் என்பது நிறைய வயதானவர்கள், பெண்கள் எல்லாருமே அவங்க கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் வளர்ற கட்சி தானே சார். கொஞ்சம் கொஞ்சமாக தானே மக்கள்கிட்ட போய் சேரும். எடுத்த உடனே இளைஞர்கள் அதிகமாக வராங்க, அது மறுக்க முடியாது. ஆனால் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்களே, எல்லா வயது வந்தவர்களுக்கும் அந்த கட்சியில் இடம் இருக்குது. எல்லாரும் வந்து அந்த கூட்டத்தை பார்க்க தான் செய்கிறாங்க, வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால தான் நான் கேட்குறேன். இல்லை அது ரொம்ப கம்மின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் 10-12 வருஷம் ஆச்சு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு. 10 வருஷத்தில் இந்த கூட்டம் பத்தாது. ரெண்டாவது, சீமான் வந்து நீங்கள் இப்போ அதாவது வலைதளத்தில் தான் இப்போ பரபரப்பு இருக்கே தவிர நீங்கள் இயக்க நடத்த தெருவுக்கு வரணும். நீங்கள் அதை இந்த 2022 11ஆவது மாதத்தில் தான் ஒரு பேரணி நடந்திருக்கு. நிறைய இடங்கள்ல பேரணியா நடக்கல, ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள். அது நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு இஷ்யூ, அதாவது ஒரு பொது பிரச்சனையை ஒட்டி நீங்க அது மாநிலம் முழுக்க அது வந்து இயக்கம் நடத்தணும். அதுதான் பேசுபொருளா மாறும். நீங்க அங்க மணல் வெளியேற்றத்தை கண்டிச்சுலாம் தமிழ்நாடு முழுக்க நடத்துற மாதிரி தான் எனக்கு ஒரு நிலை. அது 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 எல்லாம் நடத்துற இயக்கம். நீங்க இப்ப இந்தி திணிப்புங்கிறது நீங்க 30 மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டில். 30 மாவட்டங்களில் இந்தி எதிர்ப்புங்கிறது பெரிய அளவில் நீங்கள் மக்கள் ரீச் ஆகுது. இந்தி எதிர்ப்புங்கிறது திமுக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கு. அதை தாண்டி திமுக எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க நீ அரசியல் ஆகியிருக்கணும். திமுக நடிக்கிறான், இந்த பிரச்சனையில் திமுக வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் மக்களுக்கு கொண்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கும். இப்போ எல்லாரும் பண்ண நானும் எதிர்ப்பையா, அதல்ல அரசியல். அரசியல் என்பது நீங்கள் ஒரே விஷயம் பெரியார் இயக்கம் தான். நீங்கள் காங்கிரஸ் கூட இயக்கம் நடத்துறதில்ல, இயக்கம் நடத்துவது என்பது பெரியார் இயக்கங்கள் தான். அப்போ இந்த பேரணி மூலமாக இப்போ அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் எதுவும் அமையாது அப்படின்னா, நேற்று வந்து இவ்வளோ கூட்டம் கூட்டி இருக்கிறாங்களே அப்போது வந்து இவங்களை வந்து இனிமேல் கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுகக்கோ மற்ற கட்சிக்கு ஒரு எண்ணம் தோன்ற அளவுக்கு கூட பாதிப்பு ஏற்படுத்தலையா நேற்று? இல்லை, அதாவது எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஒரு தகவல், அவர் அதாவது எஸ்எஸ்பி சந்திரசேகர், தமிழச்சி தங்கப்பனுடைய கணவர், கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தான் அரசியல் கட்சியை கண்காணிப்பதற்கான தலைவர் தமிழ்நாடு முழுக்க. அப்போ அவர் ஒரு ரிப்போர்ட் போட்டுக்கொண்டு கலைஞரை கொடுத்தாரா, கலைஞர் இப்போ சிஎம் 2006-11 பேரில் என்ன ஏன்னு கேட்டாரா, சீமானை பற்றி அது அப்படி தூக்கி ஓரமாக போட்டார். அங்கே இருந்து ஒருத்தர் பேரெலாம் வேண்டாம், ஒரு பத்திரிகையாளர் எனக்கு சொன்னாங்க. அப்போது எனக்கு அதே நிலைமையில் தான் சீமா இருக்கிறதா நினைக்கிறேன். உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இந்தி போராட்டம் என்பது அவர் மானசீகமாக அது 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 விஷயத்தை செய்யணும்னு நினச்சாருன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தி போ அதாவது எங்கெங்கே இந்தியில் எழுதியிருக்காங்களோ அது பூரா தார் பூசி அடிச்சிருக்கணும். 30 மாவட்டங்கள்லேயும் நீங்கள் இந்திக்கு எதிராக மக்களை திரட்டியிருக்கணும். இன்னைக்கு மாவட்ட மாநாடு நடத்தி அது வந்து இந்திங்கிறது வந்து நமக்கு ஒரு எதிரான விஷயம்னு கொண்டு போயிருக்கணும். சரி, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ இருந்தாருங்கிறது எப்படி ஏற்றுக்கப்படியும்? ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தல் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவோ அதிகரிச்சுட்டே வருதில்லை. அப்போ எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரோ இப்பவும் அப்படி தான் இருக்காருங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை, எனக்கு கொள்கை ரீதியாக அவர் இன்னும் கூறுதீட்டப்பட்டு வர்றாருங்கிற நம்ப முடியல. கூறுதீட்டப்பட்டு வர்றாரு. நீங்கள் விஷயம் ரொம்ப கூர்மையாக போயிட்டுருக்கு. திமுக அதிமுக அவரை பார்த்து அச்சமடைதுங்கிற நிலைமை இல்லை. ஓகே, அப்போ அவர் ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம், சரக்குலேயும் தான் அர்த்தம், காலி பெருங்காய டப்பான்னு தான் அர்த்தம். திமுக அவரை பார்த்து அஞ்சுது அப்படின்லாம் இல்லையே. இப்போ அரசியல் அண்ணாமலைக்கு திமுக தான் நடக்குது. இவர் தேவையே வந்து நாம் தமிழ் தேசிய அரசியல் தாங்க தேவை. இங்கே தேவையே தமிழ் தேசிய அரசியல் தான். நீங்கள் ஒரு 1.5 கோடி பேருக்கு வந்திருக்கான், யார் வட இந்தியா வந்திருக்கான்னு மேடையில் பேசுகிறாரு. என் நிலம் போச்சு, என்கிட்ட அதிகாரம் வந்தால் தான் நான் போவாங்கிறார். இவர் முதலமைச்சர் ஆகிதான் 1.5 கோடி பேர் விரட்டு வரா. அப்போ எப்போ அதிகாரம் வர்றது, எப்போ போகிறது? அப்போது நீங்கள் அதிகாரம், அதாவது நீங்கள் சின்ன இயக்கங்களை 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறான், 100 பேர் சேர்ந்து ஒரு இயக்கத்தை தீர்மானிக்கிறான், அதுதான் இயக்கமே தவிர. இப்போ 47 லட்சம் பேர் இருக்கான், 50 லட்சம் பேர் இருக்கான், நீங்கள் ஒரு 10,000 இளைஞர்கள் வந்திருக்கான்னா இவனை வச்சுட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு போவதான் உங்களுடைய குறியாக இருக்கே தவிர, நீங்கள் இஷ்யூவாக நீங்கள் போய் 1.5 கோடி பேர் அச்சப்படுகிற அளவுக்கு இங்கே இஷ்யூ இல்லை. வட இந்தியர்களை 24 வெளியே போயாகணும், அவனுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கக்கூடாது, அவனுக்கு வந்து அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு இங்கே இடம் இல்லை. நீங்கள் மாநில அரசாங்கத்தில் இப்போ வேலை வாய்ப்பு இந்திக்காரன் வர்றான், மத்திய அரசாங்கத்தில் பணியில் இந்திக்காரன் வர்றான், இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும், தீர்மானம் போட்டு நிறுத்திடுவேன். நீங்கள் மகாராஷ்டிராவில் பீகார்காரன் போய் ரயில்வே வேலை பார்க்கும்போது 100 பேர் 500 பேர் போய் இந்த ஆஃபீஸை கம்ப்யூட்டர்லாம் உடைக்கிறான். பால் தாக்கரே இருக்கும்போது பெங்களூரில் இருக்கும்போது பெங்களூரில் என்ன பண்ணுறாங்க, ஏதாச்சும் இதே தமிழ் தேசிய அரசியலாம் கன்னடத்துக்கார தவிர வேலைக்கு யார் கொடுக்கும், ரயில் வேலை வந்து கன்னடத்துக்காக தான் வேலை கொடுக்கணும்னு சொல்லி அங்கே போய் நம்ம அடிச்சு வர போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இல்லை சார், இப்போ அந்த மாதிரினா அது வன்முறை ஆயிரும்ல, அவர் வந்து முறைப்படி செய்யணும்னு நினைக்கிறாரு. அடிச்சு நூறுக்குங்க கலவரம்லாம் பண்ணுங்கன்னு சொல்லலை. இல்லை, அதை தவிர வேறு என்ன பண்ணல? அதாவது நான் அது அப்படி அவன் செய்கிறான்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அப்படி இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, அங்கே போய் ஒரு 2000 பேர் போய் நீங்கள் உள்ள அனுமதிக்க விடாமல் நீங்கள் அங்கேயே உட்காந்துருக்கணும். எங்கே நீங்கள் இப்போ மத்திய அரசாங்கத்தில் இப்போ பணியில் முழுக்க அந்த மாதிரி பண்ணாலே அது பிரச்சனையாக தானே வரும், ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காவல்துறையினர் இவங்கள தான் கைது பண்ணுவாங்க. அப்போது அதிகாரத்தை நோக்கி போயிட்டு அந்த அதிகாரம் கையில் கிடச்சதுக்கு அப்புறமாக நினச்சதை செய்கிறதான சரியான அனுமுறையாக இருக்கும். அதுதான் அவர் பண்ணுறாரு. பெரியார் எந்த அதிகாரத்துக்கு போனார்? எந்த அதிகாரத்துக்கும் போகல. பிரபார் எந்த அதிகாரத்துக்கு போனார்? எந்த அதிகாரத்துக்கும் போகல. கேஸ்ட்ரோ அதிகாரத்துக்கு போயால் மாற்றினார், போகல. மாசத்துக்கு எந்த அதிகாரத்துக்கு போனார்? ஸ்டாலின் எந்த அதிகாரம் அதாவது நீங்கள் தமிழ் அதாவது தேசிய அரசியல் நீங்கள் முனை மழுங்காத அரசியல்னால் நீங்கள் 10 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து அச்சப்படணும் எதிரி. அப்போது அதுதான் அரசியலே தவிர, இது வந்து எனக்கு தமிழ்நாட்டை ஆளை துடிக்கிறேன் அப்போ நேர முதலமைச்சர் நாட்களில் உட்கார வச்சுட்டா இவர் எல்லாம் பார்த்துருவார். அப்போ அது அல்ல அரசியல். அரசியல் என்பது நீங்கள் 50 பேர் இருந்தாலும் நீங்கள் நக்சல் பாரி எந்த அதிகாரத்துக்கு போகிறான்? நக்சல் பாரி ஒருத்தர் இருந்தாலும் கியூபராஜ் அவ்வளோ டிபார்ட்மெண்ட் பின்னாடி அலையும். திராவிட கழகத்தில் 5 பேர் இருந்தாலும் பின்னாடி எல்லாம் அலையும். தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்களுக்கு பின்னாடி 5 பேர் இருந்தால் எனக்கு ஈழ போராட்டம் நடந்த காலத்தில், ஈழ போராட்டம் நடத்துகிற காலத்தில் அவன் பூராவே வந்து 50 பேர் தான் இருப்பான். மொத்தமே 50 பேரை பார்த்தா தனி டிபார்ட்மெண்ட்டே போட்டான். அப்போ அதுதான் அரசியலே தவிர, இது இந்த அரசியல் என்பது நீங்கள் அதிகாரத்துக்கு முதலமைச்சர் ஆகி உட்கார்ந்த பிறகு இந்த ஜனநாயகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணாவே சொன்னது தான், அதிகாரத்துக்கு வர வரைக்கும் தான் நாங்கள் போகிறோம், அதிகாரத்துக்கு வந்து எதுவுமே செய்ய முடியல. அப்போது இது வந்து மலிவான அரசியலே தவிர இது இப்போ எப்படி இது வைகோ கதை தான். வைகோவுக்கு நீங்கள் இயக்கம் பிரிஞ்ச பிறகு 6-7% வாக்கு வங்கி இருந்தது, 7% வந்து வைகோ பார்லிமெண்ட்டில் அவரோட பெரிய பார்லிமெண்டேரியனே கிடையாது. ஆனால் என்னாச்சு, வைகோ எங்கே இருக்காருன்னு தெரியல, பம்பர சின்னத்தில் கூட நிற்க முடியல அவர்னால், திமுக உதயசூரிய சின்னத்தில் நிற்கிறார். அதுவல்ல அரசியல். அரசியல் என்பது நீங்கள் வீரியமிக்க அரசியலாக இருக்கணும், அதுதான் அரசியலே தவிர. பால் தாக்கரே எத்தனை வயசு அவர் அரசியல் பண்ணும்போது, அவர் ஏறக்குறைய சாக வரைக்கும் அரசியல் பண்ணார், பம்பாய் முழு கண்ட்ரோல் வச்சுருந்தார், அவருக்கு தெரியாத வன்முறையா? அப்போது அரசியல் என்பது இளைஞர்களை நீங்கள் ஒரு கொள்கையை நோக்கி நகர்த்திட்டு போகணுமே தவிர எல்லாம் முதலமைச்சர் ஆகுங்கப்பா அப்போ தான் எல்லாம் வேலை செய்யும், அது அரசியல் அல்ல. இந்த அரசியல் சீமானுக்கு தோற்று போவார், இது வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே கண்ணில் தெரியல. சார், இப்போ ஆளுநரை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டை கோரிக்கை வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காங்க, இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் கவர்னர் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? ஆளுநர் அண்ணாமலை 2 பேருமே நீங்கள் ஆளுகிற திமுகவை அரசியல்வாதி போல் கண்காணிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, எந்த ரெய்டெல்லாம் நடக்கலை. நீங்கள் செந்தில் பாலாஜி பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்கோன்னா அவர் வெளியில் வரைக்கும் 6 வருஷம் ஆகுது, அவ்வளோ ஊழல் பண்ணிகிட்ருக்கார். யார்? செந்தில் பாலாஜி. டாஸ்மார்க்கு எல்லாம் பழைய கேஸே இருக்குது. நீங்கள் பழைய கேஸ் அப்படிங்கன்னா இவர் அதிமுக அமைச்சராக இருக்கும், திமுக போட்ட கேஸ் அது, திமுக அப்போது இந்த வழக்கே இருக்குது. அப்போ அந்த வழக்கில் அவர் பக்கத்துலேயும் போகல, எது பிஜி பேசுகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா போகிற கட்டிங் போயிட்டே இருக்குது, போகிற பட்டி போயிட்டே இருக்குது. நீங்கள் பிஜேபியோடு திமுக இணக்கமாக இருக்குது, திமுக நீங்கள் அவருடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. நீங்கள் ஆம் ஆத்மியை போட்டு தோன்றாங்க, இங்கே ரேடு நடக்குது, மம்தா பானர்ஜிக்கு ரேடு நடக்குது. ஆனால் திமுக அரசுக்கு எந்த ரேடு நடக்கல. ஆனால் ஆளுநர் இவர்களை வேலை வாங்குறார். நீங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் நீங்கள் ஆளுநர் மாளிகையிலேருந்து அதிகாரம் போயிட்டு இருந்தது. எடப்பாடி வந்து சும்மா டம்மி பீஸாக தான் இருந்தார், என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டில் டிஜிபியும் உளவுத்துறை சத்தியமூர்த்தி அப்பப்போ தகவல் கொடுத்துருந்தான். ஆனால் என்ன சொன்னார் எடப்பாடி, டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போது அதிகாரத்தை டெல்லி தூக்கிட்டான். இப்போ ஆளுநர் மாளிகையிலிருந்து டிஜிபிக்கு ஆர்டர் போகும். ஏன்னா அவர் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம எதாவது முதலமைச்சர் இருந்தால் போதும் நமக்கு அமைச்சர்கள் பூரா திருடுனா போதும், நம்ம ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு லட்சம் கோடி திருடுனா போதும். இதுதான் எடப்பாடி நோக்கமாக இருந்தது. சார், அதனால் இதெல்லாம் ஒரு தப்பு தானே சார், அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு தப்பு தானே? ஒரு தப்புனே நீங்கள் தட்டி கேட்குறக்கே முடியல, நீங்கள் தப்பாக இருக்கீங்களே. மத்திய அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு கூட ஆண்மை இல்லை, நீங்களே திருடிட்டு இருக்கீங்களே. அப்போ எப்படி தப்பி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜாமீன் கொடுக்க போகிறவன் ஒரு குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுக்க போகிற ஒரு குற்றவாளி போனால் விடுவானா? போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாத நியாயமான ஒருத்தன் போய் ஏப்பா அவர் விடுப்பா தப்பு பண்ணிட்டான் நான் கூப்பிட்டு வரேன் சொன்னால் தான் விடுவானே தவிர, இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு அக்யூஸ்ட் போனான்னா முட்டி அடிச்சு உள்ள கோர வச்சிடலாம். அப்போ இதுதான். அப்போது மத்திய அரசாங்கம் தட்டி கேட்கக்கூடிய தகுதி நீங்கள் இழந்துட்டீங்க. நீங்கள் இப்போ எடப்பாடி அரசாங்கம் 5 வருஷம் நீங்கள் டெல்லியிலிருந்து ஒரு ஏஜெண்டை போட்டு எங்கள் கவர்னர் தான் இங்கே கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தார், ஆளுநர் தான் அரசாங்கம் நடத்திட்டு இருந்தார். அப்போ அதை கேட்க எந்த நாதியும் இல்லை. இப்போ அதே கதை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போது நீங்கள் திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் பிஜேபியை வந்து ஆளுநர் எதிர்த்து கேட்பதற்கான நாதி உங்களுக்கு தகுதி இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ யார் நம்பி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க? செந்தில் பாலாஜி எம்பி எலெக்ஷனுக்கு அவர் தான் ஃபண்டு சேர்த்துவார், ஏவா வேலு, இப்படி துரைமுருகன், மணலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் பாஸ்கர் தான் பார்ட்னர். யார் கூட? துரைமுருகன் கூட விஜய் பாஸ்கர் தான் பார்ட்னர். நல்லா கேட்டுங்க, எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தான் துரைமுருகன் கூட பார்ட்னராக இருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே வந்து படிக்காசுன்னு ஒருத்தர், ராமச்சந்திரன் ஒருத்தர் தான் டோட்டல் மணலை கண்ட்ரோல் பண்ணார் தமிழ்நாடு முழுக்க. படிக்காசு, ராமச்சந்திரன் 2 பேர் தான். இந்த 2 பேர்கிட்ட கணக்கு புள்ள எடுபடியாக இருந்தவங்க, எங்கே மண் வருது, எவ்வளோ பணம் வருது வசூல் பண்ணிட்டு இருந்த ஒரு கணக்கு புள்ள யார் இப்போ இருக்கிற கரிகாலை. நீங்கள் ஜூனியருடன் பழைய புத்தகத்தை பாருங்கள், துரைமுருகன் பையனை இந்த கணக்கு புள்ளிட்டு அப்படியே வலிஞ்சு நிற்கிறான், கோடி கோடியாக கொண்டு டெய்லி கொடுக்குறான். அப்போது என்ன அரசியல் நடக்குதுன்னா, நீங்கள் கரிகாலனை விஜயபாஸ்கர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு 200-300 கோடி தர்றேன்ப்பா, இதை கொண்டு நீங்கள் ஸ்டாலின் வீட்டுக்கும் துரைமுருகன் கொடுத்துட்டு வர்றதை எனக்கும் பார்ட்னர் சேர்த்துக்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு 300-400 கோடி அட்வான்ஸ் தர்றேன். யார்? கணக்கு பிள்ளை முதலாளி ஆகிட்டான். பாலச்சந்திர மேனேஜர் தான் பிரமிட் நடராஜ், அவரே போலீஸ் ஆகிட்டார்ல. அதே போல் கரிகாலன் என்ன பண்ணுறாங்க, துரைமுருகனை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி விஜய் பாஸ்கர் கொடுக்குற 200-300 கோடி கொடுத்து இங்கே அந்த பாதி அங்கே யார் வீட்டுக்கு, துர்காமா வீட்டுக்கு பாதியை கூட்டுட்டு போகிறோம், துரைமுருகன் வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே அவர் உடனே வந்துடுறாரு. அப்போது இதெல்லாம் டெல்லிக்கு தெரியாமையே இருக்கும், கண்டிப்பாக தெரியும். ஒரு ஃபோனை கூட டேப் பண்ணுவான் டெல்லி. அப்போது ரெண்டு பேருமே பார்ட்னராக பங்கு பிரிச்சுட்டு இருக்கிற போது நீங்கள் உங்கள் மிரட்ட தான் செய்வான். நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா, சரியாக இருந்த ஆம் ஆத்மி அங்கே குடுமி பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. அதே போல் சந்திரசேகர் ராவ், நீங்கள் நீங்கள் குண்டு வெடித்து 4 நாள் கூட ஆகலை, நீங்கள் உடனே என்ன பண்ணுறா, நீ என்னையும் எடுத்துக்க தீர்மானம் பிடிச்சி விட்டா. அப்போது இது ஜெயலலிதாவாக இருந்தால் நீ நடக்குமா? காரணம் கேட்டிங்கன்னா, இவர்களால் எது மத்திய அரசாங்கம் எதிர்த்து கேட்கக்கூடிய ஆண்மையற்றவளாக போயிட்டாங்க. எப்படி இவங்க ஆண்மையே இல்லை, இவங்ககிட்ட அந்த தைரியமே இல்லை. சார் அதனால தானே சார் இப்போ திரும்ப பெறணும் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதெல்லாம் எதிர்க்க தானே சார் செய்கிறாங்க இவங்களால. ஒரு சொல்லிலே ஒரு ஆர்டிக்கல் வந்தது இல்லை சார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. இவங்க நீங்கள் அதாவது சொல்லுவான், கிராமத்தில் கொட்டை கொட்டை குனியணும்னு மடையன், குனிய கொட்டவனும் மடையங்குவான். இது ரெண்டும் தான். இதை எப்போ இன்றைக்கி சொல்லியிருக்கணும்? நீங்கள் 1.5 வருஷம் ஆச்சு இந்த கவர்னர் அப்போது முதல் கோணலில் முற்றுக்கோணலில் தான் நீங்கள் 1.5 வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ கவர்னர் திரும்ப பெறணும்னு சொல்லுங்கள். எப்படி திரும்ப வருவான்? உங்களுடைய பலவீனங்களை பூரா அவர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. உங்கள் மேலே இருக்கிற பேப்பரை பூரா அவர் ஐபி ரவிச்சந்திரன் இருக்கார், 2 ரவிச்சந்திரன் இருக்காங்க, 2 பேரும் எடுத்து டெல்லிக்கு பேப்பர் போயிட்டே இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவனை குடைச்சல் பண்ணால் நம்ம அவங்க அரசியல் பண்ணலாம். நீங்கள் அண்ணாமலைக்கு ஒரு பேப்பர் போகுது, ஒரு ஜெராக்ஸு. மாநில அரசாங்கத்தில் இருக்கிற 30 செயலாளர்கள், 30 துறையில் எது ஒப்பந்தம் போடுறாங்க, எங்கே கமிஷன் வருது, எங்கே கட்டிங் வருது, எல்லா பேப்பரும் துறை செயலாளர்கள் அண்ணாமலைக்கு ஒன்று டெல்லிக்கு ஒன்று அனுப்புகிறான். பென் டிரைவில் நான் போட்டு அனுப்புகிறேன். அப்போது இவ்வளோ நடக்கும்போது திமுக அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நம்ம நேரம் ஆளுநர் எதிர்த்துருவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் செய்கிற வேலையும் செஞ்சிட்ருப்பீங்க, நீங்கள் எதிர்க்கிறவங்க எதிர்த்துட்ருப்பீங்க. அப்புறம் நடிப்பு தானே இது. அப்போது இந்த அரசியல் நீங்கள் பிஜேபிக்கு முழுசாக தெரியுது. என்ன தெரியுது? இவர்கள் செய்கிற வேலை தெரியும், நம்மளை எதுக்கிற மாதிரி எதுக்குறான். இது நம்ம ஒன்றும் கவனத்தை எடுத்துக்க வேண்டாம். நம்ம பிஜேபி அங்கே ஏதாவது ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பிஜேபி வளர்த்துறதுக்கு என்ன வேலை பாருங்கிறத நீங்கள் முழுக்க. கேசவ விநாயகம் தான் இப்போ ஆலோசகர் ஆர்எஸ்எஸ்க்கு. கேசவ விநாயகம் எதை சொல்கிறாரோ, நீங்கள் அண்ணாமலை கூப்பிட்டு நீ போய் கோட்டமேடு ஈஸ்வரன் கோயிலில் போய் இது பாடு, தேவாரம் திருவாசகம் பாடுனா இவர் எழுதி கூட அவர் போய் இவரும் பாடுறாரு. அப்போது நீங்கள் இந்த அறிக்கையை கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் தான் கண்ட்ரோல் பண்ணது. நீங்கள் இவர் சொன்னார், யார், பிரசாந்த் கிஷோர் சொன்னார். என்ன சொன்னார்? காப்பி ஆர்எஸ்எஸ் மேலே இருக்கிற நுரை பிஜேபி கேள்விப்பட்டீங்களா? அப்போது உண்மை நிலம் அவரே ஒரு ஆர்எஸ்எஸ் தான். யார்? பிரசாந்த் கிஷோரே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் தான். அவர் நேராக சோனியாட்ட போய் சொல்கிறாரு, கட்சியை என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன், கட்சியை என்கிட்ட விட்டுருக்குமா, நீங்கள் போய் சிம்லாவில் போய் ஓய்வு விடுங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா நீ இதுக்கு திருப்பி ஆளுங்கட்சியை கொண்டு வரக்கு எனக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் சொல்லு, நான் ஒரு நேரடி ரிப்போர்ட் கொடுத்தா கொடுப்பேன், நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். அப்படி என்ன அர்த்தம்? கட்சி அவர் முடிச்ச காங்கிரஸ் கட்சி அவர் தலைவராக முடிவு பண்ணிட்டார். அதோட போனாலும் பாசிமெல்லாம் விரட்டி விட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர்? காப்பி பூரா எது, பால் கீழ் காப்பி பவுடர் எல்லாமே ஆர்எஸ்எஸ், மேலே இருக்கிற நுரை தான் பிஜேபிங்க. அப்போ அதுதான் நிலவரம். அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீ அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்குறான், அரவிந்த் கெஜ்ரிவால் பிஜேபி எதுக்குது. ஆனால் நீங்கள் சந்திரசேகர் ராவ் எதுக்குறாரு, அங்கே எப்படி எப்படியா நான் 4 பேர் கட்சி தூக்கி 100 கோடி கொடுக்கலாம், 200 கோடி கொடுக்கலாம், நான் சாமியாரெலாம் பேசுகிறான். யார்? சந்திரசேகர் ராவுடைய கட்சியோட எம்எல்ஏட்ட பேசுகிறான். 100 கோடி கொடுத்துறேன், என் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டேன். இல்லையா நீ நேரவா, ஃபோனில் பேசாத, நேர பணத்தோடு வாயா பேசிக்கலாம். நீங்கள் நானே ஆளை பிடிச்சேன். எல்லா பக்கம் லாபி இருக்குது. நீங்கள் பொண்டாட்டி இருக்கக்கூடிய 100 கோடி கொடுத்தீங்கன்னா அது பொண்டாட்டி பிடிச்ச எம்எல்ஏவை பிடிச்சிக்கோ, போயா நீ 100 கோடியை நான் வாங்கிட்டேன், நீ போய் அந்த கட்சியில் சேர்ந்துரு. இது அரசியல். அப்போது இந்த அரசியலை நீங்கள் யார் செய்கிறா? நீங்கள் இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்து இதை எதிர்த்து கேட்கக்கூடிய தெம்பு திராணி ஸ்டாலின்ட்டு இல்லை. ஆனால் ஸ்டாலின் சும்மா பொதுவாக நீங்கள் இதே இந்தி போராட, இந்தி எதுக்குறேன், பிஜேபி எதுக்குறேன் வாயில் சொல்லிவிட்டு அதுக்கான எந்த நடவடிக்கையுமே இல்லை. நீங்கள் இப்போ அறிக்கை விடுவதோ, லெட்ரு போடுவதோ, அவங்க அப்பா தபால் போடுவதுனாலையோ நீங்கள் எந்த அரசியல் பண்ண முடியாது. இப்போ முழுக்க என்ஐஏ வழியே நீங்கள் சிபிஐ டைரக்டர் மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு அண்ணாமலை. அதுக்கு பதிலே சொல்ல முடியல. என்ன காரணம்? நீங்கள் அஞ்சு நடுங்குறீங்க, பயப்படுறீங்க. அப்போது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா மந்திரிகளும் 20% கமிஷனில் தான் கவர்மெண்ட் ஓடுது. அப்போது நீங்கள் கமிஷன் வாங்குறத டெல்லி பார்த்துட்ருக்கான். நீங்கள் சந்திரசேகர் ராவ் போல், அரவிந்த் கெஜ்ரிவாலை போல், மம்தா பானர்ஜி போல எதுக்கு எதிர்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. எதுக்கு இல்லையா? நீங்கள் அளவீடு பாருங்கள், அளவீடு. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, திமுகவை நம்ம எப்படி வேணால் வளச்சிக்கலாம், திமுக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான், திமுக நமக்கு நட்பு சக்தி அப்படிங்கிறத பிஜேபி நினைக்கிறான். ஆனால் அரசியல் செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை கொடுக்குற, அண்ணாமலை அரசியல் பண்ணுறாரு. இதுதான் நடக்குது. வர்றீங்க ஆர்எஸ்எஸ் பேரணி, அதே நேரத்தில் இப்போ அனுமதி கொடுத்தாக நீங்கள் திருமாவளவனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நான் கோர்ட்டுக்கு போக முடியாது, இப்போ நீ கோர்ட்டுக்கு போ, யார் திருமாவளவனை கோர்ட்டுக்கு போக சொல்லி, வீரமணி கூட கோர்ட்டுக்கு போக மாட்டேன்ட்டார். உண்மையாக சமூக இயக்கம் அது வீரமணி, அவர் தான் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். நாம் யார் அனுப்பிச்சிடறாங்க, தலித்து தலைவர் அனுப்புகிறாங்க. அப்போ தான் தலித்தும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் அடிச்சுக்குவாங்கள்ல. அப்போ இதுதான் ஸ்டாலின் இருக்க. தவிர ஸ்டாலினை பொறுத்தவரை மீதி இருக்கக்கூடிய 3.5 ஆண்டு காலத்தை சுமூகமாக ஓட்டிட்டு நீங்கள் முடிச்சிடலான்னு நினைக்கிறாரு. தவிர அதை தாண்டி ஒரு கூர்நோக்கு அரசியல், ரொம்ப இறங்கி அரசியல் பண்ணுங்கிற நிலைமையில் அவர் இல்லை. இதுதான் உண்மை நிலை. 47 வருஷமாக காவிரிக்காக எந்த முயற்சியும் எடுக்கல. முயற்சி எடுத்தவர் ஜெயலலிதா. சட்டசபை வளாகத்துக்குள்ளே, தலைமைச் செயலக வளாகத்துக்குள்ளேயே குண்டு குழிவாக ரோடு இருக்கும். என்ன காரணம்? அப்போ சைதை சாதிக்கு சின்ன அண்ணா, அவர் பெரிய அண்ணா, பெரிய சைதை சாதிக்கு அண்ணாதுரை. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.